இன்ஜின் மட்டும் ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் கொடுத்துருவோம், டோட்டலாக இன்ஜின் கொடுத்துருவோம். We'll go with the front wheel, mudguard, head. End of the modification da will come with the tank. இது வந்துட்டு நீங்கள் பிளாக் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 லோ. ஸோ கைஸ் அந்த வண்டி பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த வண்டியோட ஃபினிஷிங் தான் இந்த வண்டி. த அதர் கேட்டகரி இஸ் யூனிக்கான கேட்டகரி. ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ரோட்டில் போகும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கும். கைஸ் எல்லாரும் மெட்ராஸ் பைக்கர் வாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ரஸ் சொல்கிறேன். இது வந்துட்டு சென்னை ரெட்டில்ஸ், ரெட்டில்ஸில் காந்தி நகர், ரெட்டில்ஸ் டுவர்ட்ஸ் திருவள்ளூர் ரோடில் காந்தி நகரில் 1 கிலோமீட்டர், ரெட்டில்ஸ்லேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு வர எல்லா வியூவர்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா படிஸுக்கும் வந்துட்டு வி ஆர் கிவிங் எ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இந்த சேனலுக்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கைஸ் விசிட், கெட் லாட்ஸ் ஆஃப் ஆஃபர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, யூனிக்கான கொஸ்டின். என்னதுன்னா மாடிஃபைடு நம்ம டோட்டலாக ஓவரால் வண்டி மாடிஃபைட் பண்ணுறோன்னா எப்படி இருக்கும் அந்த ப்ரொசீஜர், என்னெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில் கோ வித் இன்ஜின் பெயிண்டிங். ஃபர்ஸ்ட் டோட்டலாக வண்டியை வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரேம்லேருந்து இன்ஜின்லேருந்து உங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சுருவோம். தென் வில் வாட் டூ, இன்ஜின் மட்டும் ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் கொடுத்துருவோம், டோட்டலாக இன்ஜின் கொடுத்துருவோம். தென் வில் கோ வித் த ஃப்ரேம் பெயிண்டிங். ஸோ இந்த ஃப்ரேமும் இன்ஜினியும் பெயிண்ட் பண்ண பிறகு வில் போத் இன்சர்ட் பண்ணும், ரெண்டத்தையுமே கம்பைன் பண்ணிவிட்டு ஃபிட்டிங் கொடுத்துருவோம். ஸோ ஃபிட்டிங் திஸ் இஸ் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இன்ஜினோ ஃப்ரேமோ ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பாருங்கள், இன்ஜின் ஃப்ரேம் உங்களுக்கு ஃபிட்டிங் ஆயிடுச்சிங்களா. தென் வில் கோ ஃபார் ஃப்ரண்ட் ஒர்க். ஸோ இன்ஜின் ஃப்ரேம் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஒர்க் போவோம். வில் கோ வித் த ஃப்ரண்ட் வீல், மட்கார்ட், ஹெட்டு. ஹெட்டு கொடுத்துட்டு ரெண்டு ஃபோர் கொடுத்துட்டு மட்கார்ட் கொடுத்து உங்களுக்கு வீல் கொடுத்துருவோம். அகெயின் வில் கோ வித் த ரியர் மட்கார்ட். ஸோ ரியர் மட்கார்ட், ரியர் ஸ்டே எல்லாமே கொடுத்துருவோம். ஷாக் அப்சர்வர்ஸ்லாம் கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வில் கோ வித் த சைட் டூல் பாக்ஸ். ஸோ இம்பார்ட்டண்டான உங்களுக்கு சைட் ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்சர் பாக்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் சி ஹியர் ஃபியூஸ் பாக்ஸ், இந்த பக்கம் ஏர் ஃபில்டர் பாக்ஸ். ஸோ இந்த ரெண்டு பாக்ஸுமே நம்ம ஃபிட் பண்ண பிறகு வில் கோ வித் த அதர் பாக்ஸஸ் லைக் பேட்டரி பாக்ஸஸ் இதெல்லாம் கொடுத்துருவோம். தென் வில் கோ ஃபார் த ரியர் டயர். ஸோ இந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச பிறகு தென் வில் கோ வித் த ஹேண்டில் பார், ஸ்பீடோமீட்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜரில் கொண்டு வருவாங்க, ஃபிட் பண்ணுவோம். ஏன்னா அதெல்லாம் முடியல. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு வண்டி நிற்க வைக்க போகிறோம், ரெண்டு வீல் போட்டு வண்டி நிற்க வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வில் கோ வித் த அம்மீட்டர், வயரிங் கிட், ஸ்பீடோமீட்டர், இக்னிஷன், மெயின் கீ செட் இதெல்லாம் கொடுத்துருவோம். அட் த எண்ட் ஆஃப் த மாடிஃபிகேஷன் தான் வில் கம் வித் த டேங்க். ஸோ டேங்க் மொத்தம் லாஸ்ட்டாக உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ப்ரொசீஜரில் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் தான் இண்டிகேட்டர்ஸ், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் கொண்டு வருவோம். ரொம்ப பேர் வந்துட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஓல்டு வண்டியாக வில் ஆல்வேஸ் கோ ஃபார் பிளேட்டிங். அப்படி கிடையாது, பழைய புல்லட் வச்சுருக்கிறவங்களாம் பிளேட்டிங் பண்ணி தான் வண்டியை ஓட்டணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே இருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் தட். நம்ம வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லேட்டஸ்ட் ஸ்டஃபாக நம்ம வந்து இங்கே வந்து பாருங்கள், இது வந்துட்டு லேட்டஸ்ட் இன்ஜின் பிளாக் கொடுத்துருக்கோம். இது லேட்டஸ்ட்டு கிளாசிக் இன்ஜின் பிளாக் கொடுத்துருக்கோம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஓல்டு இன்ஜின். ரொம்ப பேர் ஓல்டு இன்ஜினை பிளேட்டிங் பண்ணி தான் பியூட்டியாக பார்க்குறீங்க. யூ கேன் கோ வித் நியூ டைப் லைக் இது வந்துட்டு நீங்கள் பிளாக் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப 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 லோ, மெயின்டெனன்ஸே கிடையாது. பிளேட்டிங்கன்ற போது யூ ஹாவ் டு கோ வித் கிளீனிங்,
க்ரீம் போட்டு தடவணும் க்ளீன் பண்ணணும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா இது பிளாக் கொடுத்துருக்கோம் ரொம்ப 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 கம்மி மெயின்டெனன்ஸ் க்யூட்டாகவும் இருக்கும் பிளாக்ன்றும்போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இட் லுக் ஸோ செக்ஸி ஆல்சோ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு டேங்க்ஸ்லாம் ஃபிட் ஆனோடனே வந்துட்டு அதான் ஓகே அப்புறம் ஸோ கைஸ் அந்த வண்டி பார்த்துருப்பீங்க இப்போ அந்த வண்டியோட ஃபினிஷிங் தான் இந்த வண்டி ஸோ அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி இருக்கும் டேங்க்கு உங்களுக்கு ஃபினிஷிங்கில் டேங்க்கும் கொடுத்துருப்போம் ஹேண்டில் பார் உங்களுக்கு இக்னிஷன் கீ செட் ஸ்பீடோமீட்டர் இண்டிகேட்டர் ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோட் பம்பர் கொடுத்துருக்கோம் இன்ஜின் பிளாக் கொடுத்துருக்கோம் அதோட ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும் ஸோ ஓவரால் ஒரு பைக்கோட மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வில் கோ வித் த இன்ஜின் ஒர்க் ஃப்ரேம் அடுத்து ஃப்ரண்ட் வீல் பார்ட் பார்க்கலாம் ஸோ இதில் அலாவில் கொடுத்துருக்கோம் ஹெட்டு கொடுத்துருக்கோம் தென் வில் கோ வித் த ரியர் ஸ்டப்ஸ் ரியரில் பார்த்தீங்கன்னா சாரி கார்ட்ஸு உங்களுக்கு மட் கார்ட்ஸ் ரியர் நம்பர் பிளேட் பாக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியர் டயர் அலாவில் கொடுத்துருவோம் அட் லாஸ்ட் வில் கோ வித் த டேங்க் அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா சைட் பாக்ஸஸ் வந்துடும் உங்கள் டூல் பாக்ஸஸ் ஃபியூஸ் பாக்ஸஸ்லாம் கூட வந்துடும் ஸோ கைஸ் ஒரு வண்டி மாடிஃபிகேஷன் பண்ணால் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் ஆகும் மாடிஃபிகேஷன் நம்ம பார்க்கும்போது ரெண்டு மூணு கேட்டகரி இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேட்டகரி இருக்குது எல்லாமே பிளாக் கொடுத்துருக்கோம் டேங்க்கும் சைட் பாக்ஸ் மட்டும் கலர் கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு கேட்டகரி த அதர் கேட்டகரி இஸ் யூனிக்கான கேட்டகரி ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட் பிளாக் கொடுத்துருக்கோம் ஜெட் பிளாக் கொடுத்துருக்கோம் யூனிக்கா லிவர் பிரேக் லிவர் அப்புறம் சில கியர் லிவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் பிளேட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ இதனால் என்ன ஆயிருக்குன்னா வண்டி ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ஸ்போக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் பிளேட் கொடுத்துருக்கோம் ஃபோர் கார் ராடும் காப்பர் பிளேட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்னர் ரிம் அவுட்டர் ரிம் காப்பர் பிளேட்டில் கொடுத்துருக்கோம் டேங்கோட உங்கள் லாக் செட்டு எல்லாமே வந்துட்டு காப்பர் பிளேட்டில் கொடுத்துருக்கனால சில விஷயம் வந்துட்டு பிளாக்ல வந்து காப்பர் பிளேட் கொடுக்கும்போது வண்டி ரோட்டில் போகும்போது உங்களுக்கு ரொம்ப 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 வந்துட்டு யூனிக்காகவே தெரியும் உங்களுக்கு இந்த வியூ வந்துட்டு இந்த வீடியோவில் காட்டும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதே மாதிரி வந்துட்டு ஷாக் அப்சர்வரும் வி ஹவ் கிவன் வெரி பியூட்டிஃபுல்லி காப்பர் பிளேட்டர் அதே மாதிரி இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ரோட்டில் போகும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கும் யூ கேன் சி எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் If you want to also modify, visit Madras Biker. உங்களுக்கு எந்த kind of modification இருந்தாலும் we are ready to do for you at the best cost. So budgetல நீங்கள் modify பண்ணணும் வண்டியை ரொம்ப யூனிக்காக இருக்கணும் உங்கள் வண்டி மட்டும் தனியாக தெரியணும் என் வண்டியும் எனக்கு ரோட்டில் போகும்போது நாலு பேர் பார்க்கணும்னா see guys, we are ready to do for you at any kind of budget. So ஒரு 20,000லேருந்து 2 lakhs வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் modification அதையும் தனியும் பண்ணுறோம் If you want to have any kind of modification, visit Madras Biker. We are here to do service for you. So, Madras Biker, we care for your bikes. Visit Madras Biker and thank you. இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சப்போர்ட் இருக்குது எங்களுக்கு யூடியூப் சேனல்ஸ்லேருந்து ரொம்ப பேர் விசிட் பண்ணியிருக்கீங்க நாங்கள் பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் உங்களுக்கு எல்லா சர்வீஸும் வி ஆர் ரெடி டு டூ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்